AK-63 படத்தில் இவ்வளவு சம்பளமா அசர வைத்த அஜித். அஜித்தின் விடாமூர்ச்சி படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புத்தாண்டையொட்டி சில தினங்கள் ஷூட்டிங்கிற்கு இடைவேளை விடப்பட்ட நிலையில் படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் இந்த வாரத்தில் துவங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அஜித்துடன் த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்டவர்களின் லீட் கேரக்டர்கள் நடித்து வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் அர்பைஜான் கடந்த 2 மாதங்களாக நடந்து வருகிறது. மொத்தமாக இந்த படத்தின் ஷூட்டிங்கை நிறைவு செய்துவிட்டு சென்னை திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் சில காரணங்களால் சமீபத்தில் அஜித், த்ரிஷா உள்ளிட்டவர்கள் சென்னை திரும்பினர். முன்னதாக அஜித் அர்ஜுன் காம்பினேஷன் காட்சிகள், கார் சேசிங் காட்சிகள் எடுக்கப்பட்டன. இதையடுத்து தற்போது அஜித் த்ரிஷா காம்பினேஷன் காட்சிகளாக எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. படத்தின் ஷூட்டிங்கை வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மார்ச் மாதத்தில் இருந்து அஜித் தனது AK-63 படத்தின் ஷூட்டிங்கில் இணைய உள்ளார். இந்த படத்தை மார்க் ஆண்டனி வெற்றி படத்தை இயக்கியுள்ள ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளார். சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட ஆத்விக் இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் வேலைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டு உள்ளது. மார்க் ஆண்டனி படத்தை டைம் டிராவலை அடிப்படையாக கொண்டு இயக்கியிருந்த ஆத்விக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை காமெடி என்டர்டைன்மெண்ட் ஆகவும் எடுக்க உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவான AK-63 படத்தில் நடிகர் அஜித்திற்கு 163 கோடி சம்பளமாக பேசப்பட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான முன்பணம் அவருக்கு 25 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது. ஒரு ரவுண்டுக்காக தன்னுடைய சம்பளத்தை தீர்மானிக்காமல் இது போன்ற ஒரு சம்பளத்தை பெறுவதற்கு ராசிதான் காரணம் என்று கூறப்பட்டு உள்ளது. அஜித்தின் ராசி நம்பர் 1 என்பதால் அவர் இந்த எண்ணிக்கையை தனது சம்பளமாக பிக்ஸ் செய்து உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது. அடுத்ததாக வெளியாக உள்ள விடாமூர்ச்சி படம் மிகப்பெரிய ஹிட் கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டு உள்ள நிலையில் அஜித்திற்கும் அடுத்த படத்திற்கு இத்தகைய சம்பளம் கொடுக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.